Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ப்ளீஸ் டெல் மீ சேத், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்ககிட்ட சொன்னியா? சொல்லு. இதோ நிக்கிறாள் இந்த பொண்ணு, இவ என்னோட சாய்ஸா? சொல்லு. இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சதா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆன்சர் மீ. மோம், இதுல சிட்டோட தப்பு எதுவுமே கிடையாது. நான் சொல்றது ஷட் அப். அஃப்கோர்ஸ் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுல உன்னோட தப்பையே சரின்னு சொல்றதுக்கு. உண்மையிலேயே நீ இதுக்குதான் வெயிட் பண்ணல. நீ என்ன தப்பு பண்ணிருக்கியோ அதையதான் சித்தும் திரும்ப பண்ணிருக்கான். ஆஃப்கோர்ஸ் நீ அவனை டிஃபெண்ட் பண்ணுவதான். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ ரன்பீர், நீ சித்துக்கு லாயரா வந்தாலும் சரி இல்ல பிராச்சிக்கும் சரி, ஆனா எந்த காலத்திலயும் உன்னை நீ கரெக்ட்னு சொல்லிக்கவே முடியாது. புரியுதா? மம்மி தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம், நீ சொல்றது கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? எல்லாமே சேம் தான், எல்லாமே அதே மாதிரி தான் நடக்குது. திரும்ப திரும்ப அதே மாதிரி தான் நடக்குது. நான் இங்கேயே தான் நிக்கிறேன், அதே இடத்துல தான் நிக்கிறேன், அதே வீடு தான், அதே நான் தான். எனக்கு மறுபடியும் மறுபடியும் அதே தான் நடக்குது. நான் இப்ப உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கா இருக்கேன். ரெண்டாவது தடவை நான் வாழ்க்கையிலேயே மறந்துட்டேன். நீயும் எனக்கு துரோகம் பண்ணிட்ட, அதே துரோகம். ஆனா பையன் பொண்ணு மட்டும்தான் மாறி இருக்காங்க. உங்களோட முகம் எல்லாம் மாறி போச்சு, ஆனா நான் அப்படியே தான் இருக்கேன். நேத்து நான் இங்கதான் இருந்தேன், இன்னைக்கும் நான் இதே இடத்துலதான் இருக்கேன். தவறுகளை ரொம்ப ஈஸியா மறந்துடலாம், ஆனா துரோகத்தை மறக்கவே முடியாது. தினமும் பிராச்சியோட முகத்தை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ரன்வீர வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், தெரியுமா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா பிராச்சி, உன்னை பாக்குறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒவ்வொரு தடவையும் உன் முகத்தை பார்க்கும் போது திரும்ப திரும்ப எனக்கு அந்த வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். அதான் உங்ககிட்ட நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல இவங்க ரெண்டு பேரும் மாதிரி நீயும் மறந்துட்டியாத? இந்த பொண்ணு எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த வீட்டோட ஒரே மருமக. இந்த பொண்ணு என் வீட்டோட மருமக இல்ல பிராச்சி. நான் சொன்ன இல்ல, நான் உனக்கு தெளிவா சொன்ன, என் பையனை விட்டு விலகி இருன்னு. அப்புறம் ரன்வீர், நானும் உங்ககிட்ட அதையே தான் சொன்னேன், பிராச்சி கிட்ட இருந்து விலகி இருன்னு. நீங்க அப்படி நடக்கல. அன்னைக்கு நீ என் பையனுக்கு என்ன மாய மந்திரம் பண்ணியோ தெரியல, அவன் எப்படி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச? ஏன்னா அவனோட கல்யாண மேடையில இருந்து அவனோட கல்யாணத்தை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இறங்கி வந்துட்டான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.